ஹாய், வணக்கம். நான் வித்யா. வெல்கம் டு ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட். ஆடி 18 லஞ்சுக்கு டேஸ்டியான கலந்த சாத வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். அக்கறவடிசல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி, ஃபேமஸ் கோவில் பிரசாதம். இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தா சக்கரை பொங்கல் இன்க்ரீடியன்ஸ் தான். ஆனால் நிறைய பால் நெய் விட்டு பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு அரை கப் அரிசி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு சோனா மசூரி ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு பதிலாக பச்சரிசி கூட போட்டுக்கலாம். அடுத்தது 2 டேபிள்ஸ்பூன் பைத்தம்பருப்பு போட்டுட்டு இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கீழே கொட்டிடுங்க. இப்போ அந்த அரிசி பருப்பில் கொதிக்கிற சுடு தண்ணி ஊற்றி நம்ம ஊற விட போகிறோம். அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்காச்சும் நல்லா ஊற போட்டுடலாம். நல்லா 1 மணி நேரம் ஊடினா தான் அந்த அரிசியும் பருப்பும் பாலில் நல்லா வேகும். அதனால் கண்டிப்பாக 1 மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சுடுங்க. நல்லா ஊடனோன்னே அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு செப்பரேட்டரில் அரிசியும் பைத்தம்பருப்பு மட்டும் இருக்கட்டும். இப்போ அதில் 2 கப் சூடான பால் ஊற்றிருக்கேன். பால் ஊற்றிட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு செப்பரேட்டரில் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். அக்கார விடசலுக்கு நல்லா மசிஞ்சு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் 7-8 விசலுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரோட ஓஸ் அடங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லம் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் மெஷர் பண்ணும்போது எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது அதில் 1/2 கப் சுடுதண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ இதை மைக்ரோவேவில் 2-3 நிமிஷம் குக் பண்ணியிருக்கேன். இதுக்கு வெள்ளப்பாகு வர வேண்டாம். அந்த வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சு நுரைச்சிண்டு ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் மைக்ரோவேவ் பண்ணிக்கோங்க. மைக்ரோவேவ்க்கு பதிலாக அடுப்பில் கூட போட்டு இதை நம்ம வெள்ளை தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் நெய் ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 1/2 கப் நெய்யை மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அப்பப்போ அந்த 1/2 கப் நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த 1/2 கப் நெய்யில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றிட்டு அடுப்பை மிதமான தீயில் ஆன் பண்ணிவிட்டு இந்த நெய் வந்து லைட்டாக சூடாகட்டும். நெய் ஓரளவுக்கு சூடானோடனே அதில் 10 முந்திரி பருப்பை போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு போட்டுட்டு நல்லா சேர்ந்தாப்பில் வறுத்துக்கோங்க. முந்திரி லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் 2 டேபிள்ஸ்பூன் திராட்சை போட்டிருக்கேன். திராட்சை போட்டுட்டு சேர்ந்தாப்பில் நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுப்பட்டோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வறுத்த முந்திரி திராட்சையை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கலாம். எப்போ குக்கரோட ஓசை அடங்குதோ அப்போ குக்கரை திறந்துட்டு அந்த அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேக வைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா 2-3 விசில் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கோங்க. இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இதை நல்ல ஒரு கரண்டியாலையும் மத்தாலையும் நல்லா மசிச்சுக்கோங்க. அக்கார வடசலுக்கு நல்ல மையாக மசிஞ்சிருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா மசிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சூடாக இருக்கும் போதே மசிச்சிடு. அப்போ கட்டித்தட்டி இல்லாமல் ஈஸியாக மசிக்க வரும். நல்லா ஈஸியாக மசித்தோடனே அந்த பேனில் இந்த பால் பொங்கலை போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 கப் சூடான பால் ஊற்றிருக்கேன். பால் ஊற்றிட்டு நல்லா சேர்ந்தாப்பில் இழுத்து கலரிக்கோங்க. கட்டி இல்லாமல் நம்ம நல்லா சேர்ந்தாப்பில் இழுத்து கலரணும். அதுக்கப்புறம் தான் அடுப்பை ஆன் பண்ணணும். இப்போ வந்து நல்லா சேர்ந்தாப்பில் மிக்ஸ் ஆகிடுச்சோ, அப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இந்த பால் பொங்கலை நம்ம குக் பண்ண போகிறோம். அப்பப்போ நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. ஏன்னா பால் இருக்கிறதுனால அடியில் ஒட்டிக்க சான்ஸ் இருக்குது. நான் வந்து மூடி போட்டு குக் பண்ணியிருக்கேன். மொத்தத்தில் 10 நிமிஷத்துக்கு இது நல்லா குக் ஆகணும். அப்பப்போ எடுத்து நல்லா கலரிட்டே இருங்க. நம்ம எடுத்து வச்ச நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன். 1 நிமிஷம் கழித்து திரும்ப திறந்து நல்லா இழுத்து கலரி விட்டுருக்கேன். அப்பப்போ இந்த மாதிரி கலரிட்டே இருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிகிட்டே இருங்க. அப்பப்போ கலரி விட மறந்துடாதீங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம பால் ஊற்றி தான் அரிசியும் பருப்பும் வேக வச்சுருக்கோம். ப்ளஸ் இந்த பாலில் அது வந்து இன்னும் குக் ஆகி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அக்கறை விளைச்சலுக்கு இவ்வளோ பால் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம், ஆனால் டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். நல்ல 10 நிமிஷத்துக்கு இது நல்லா சேர்ந்தாப்பில் குக் ஆகிடுச்சு. அப்பப்போ நான் கொஞ்சம் நெய்யும் நிறையா ஆட் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வெள்ளை தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம்.
வெள்ளை தண்ணி ஊற்றிட்டு உடனே நல்லா சேர்ந்தாப்பில் இழுத்து கலரி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கட்டி தட்டியாக சான்ஸ் இருக்குது. வெள்ளை தண்ணியை லைட்டாக மைக்ரோவேவ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சூடாக இருக்கட்டும். நல்லா இழுத்து கலரிட்டே வாங்க. முக்கியமாக வெள்ளத்தை வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வெள்ளத்தில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்ததுன்னா நம்ம பாலோடு சேர்ந்து குக் பண்ணும்போது பால் திரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா சேர்ந்தாப்பில் இழுத்து கலரிக்கோங்க. லோ ஃப்ளேமில் இது 2-3 நிமிஷம் குக் ஆகட்டும். நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கோம், மீதி கொஞ்சம் நெய் இருந்ததுன்னா அதையும் அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் குங்குமப்பூ போட்டிருக்கேன். குங்குமப்பூ போட்டுட்டு நல்லா சேர்ந்தாப்பில் இழுத்து கலரி விட்டுக்கலாம். நம்ம 1/2 கப் நெய் எடுத்து வச்சுருக்கோம், அதுலேருந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டியும் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சேர்ந்தாப்பில் இழுத்து கலரி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு 3 நிமிஷம் சேர்ந்தாப்பில் குக் ஆனோடனே அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடிக்கு பதிலாக 2 ஏலக்காவை கூட தட்டி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டுட்டு நல்லா சேர்ந்தாப்பில் இழுத்து கலரிக்கோங்க. நல்லா கலரிட்டு நம்ம அப்பப்போ கொஞ்சம் நெய் போட்டிருக்கோம்ல, மீதி எவ்வளோ நெய் இருக்கோ அந்த மொத்த நெய்யும் அக்காரவடிசல்ல போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு இது லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம். முந்திரியும் திராட்சையும் போட்டுட்டு நல்லா சேர்ந்தாப்பில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இதில் ஒரு சிட்டிகை பச்சைக்கற்பூரம் போட்டிருக்கேன். பச்சைக்கற்பூரம் எப்போவுமே அடுப்பை ஆஃப் பண்ணோடனே போடுங்க. அது இல்லாமல் ரொம்ப சிட்டிகை போடுங்க, ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா கசந்துடும். அவ்வளோதாங்க, நமக்கு கோவில் பிரசாதம் மாதிரியே டேஸ்டியான அக்காரவடைசல் ரெடி. கண்டிப்பாக இந்த அக்காரவடைசலை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இன்றைக்கி தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். தேங்காய் சாதத்துக்கு சாதத்தை குக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் சோனா மசூரி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த அரிசியை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு மெஷரிங் கப்பில் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/2 கப்பில் 1/2 டேபிள்ஸ்பூன் திக் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அந்த 1/2 கப்பில் நம்ம 1/2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் பால் போட்டிருக்கோம். மீதி ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து தின் கோகோனட் மில்க் ரெடி. இதை வந்து நம்ம அந்த அரிசியில் போட்டுக்கலாம். அரிசியில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பச்சரிசி யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா 1:2 கப் அரிசிக்கு 1/2 கப் தின் கோகோனட் மில்க் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சோனா மசூரி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால எக்ஸ்ட்ராவாக 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்கள் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குவான்டிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடி இதை ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். 2-3 விசில் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிவிட்டு குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க. குக்கரோட ஓசை அடங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரைஸை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். குக்கரோட ஓசை அடங்கினோடனே ரைஸை நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அதை ஒரு தட்டில் போட்டு நல்லா பரப்பிட்டு ஆற விட்டுருங்க. ரைஸ் நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம தேங்காய் சாதம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அடிகனமான பேனில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயே போட்டுக்கோங்க, அப்போ தான் வாசனை சூப்பராக இருக்கும். எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டுட்டு 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுட்டு அடுத்தது கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு 3 டேபிள்ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 8 முந்திரி பருப்பை போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாப்பில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் டைரெக்டாக போட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாப்பில் வறுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாப்பில் வறுத்துக்கோங்க. கடுகு பொறிஞ்சோடனே இதில் பச்சை மிளகா போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா சேர்ந்தாப்பில் 2-3 வாட்டி வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். 1/2 கப் தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் போட்டுட்டு நல்லா சேர்ந்தாப்பில் வதக்கிக்கோங்க. தேங்காய் மெஷர் பண்ணும்போது எப்போவுமே நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஃப்ரோசன் கோகோனட் போட்டிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு வெளியில் வச்சுட்டு நல்லா தாவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரோசன் கோகோனட் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா டைரெக்டாக எடுத்தோடனே போட்டு வதக்கிடாதீங்க. ஃப்ரோசன் கோகோனட்டுக்கு பதிலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற தேங்காய் கூட போட்டுக்கலாம். தேங்காய் போடும்போது ப்ரௌன் பாட்டை துருவாதீங்க. இப்போ தேங்காய் போட்டுட்டு நல்லா சேர்ந்தாப்பில் வறுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா தேங்காவும் ஒரு சேர வறுப்படும். நல்லா வறுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காவோட ஈரப்பசை போயிடும். அதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க.
பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்து லைட்டாக ப்ரௌன் கலராக மாறும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் சாதம் வந்து மற்ற சாதம் மாதிரி ரொம்ப நேரம் நல்லா இருக்காது. சப்போஸ் நீங்கள் நல்ல வெயில் அடிக்கிற ஊரில் இருந்தீங்கன்னா தேங்காய் சாதம் ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தீங்கன்னா தேங்காய் சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிதமான சூடில் வறுத்தீங்கன்னா மொத்தத்தில் 2-3 நிமிஷம் ஆகும் அந்த தேங்காய் வந்து லைட்டாக ப்ரௌனாக வறுபடுறதுக்கு. இப்போ தேங்காய் வறுபட்டோடனே உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுருக்கோம்ல அந்த சாதத்தை போட்டுட்டு இந்த தேங்காய் சாதத்துக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாப்பில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, நமக்கு செம டேஸ்டியான தேங்காய் சாதம் ரெடி. தேங்காய் சாதத்தை மற்ற சாதம் மாதிரி நிறைய வாட்டி ரீஹீட் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சாதம் விரைச்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ தான் சமைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணுற ஒரு கலந்த சாதம் வெரைட்டி. கண்டிப்பாக இந்த தேங்காய் சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இன்றைக்கி லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினாலே சட்டினி ஞாபகம் வர்றது லெமன் ரைஸ் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெமன் ரைஸில் குட்டி குட்டி டிப்ஸ் இருக்கும். லெமன் ரைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வரும். நான் இன்றைக்கி ஒரு 2.5 கப் சாதத்தை ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் ஆற வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுட்டு இப்போ இதை லைட்டாக சேர்ந்தாப்பில் பிசறிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சாதம் நல்லா ஆறட்டும். சாதம் ஆறினோன்னே இப்போ நம்ம லெமன் ரைஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அகலமான பேனில் 1 டேபிள்ஸ்பூன் + 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை மிதமான சூடில் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து இந்த எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகட்டும். எண்ணெய் லைட்டாக சூடானோடனே அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 8 முந்திரி பருப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டே இருக்கும்போது கடுகு நல்லா பொரியும். அதே சமயத்தில் நம்ம போட்ட பருப்பெல்லாம் நல்ல பொன்னிறமாக மாறும். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்க்கு மாற்றிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, வரமிளகா, 1/2 டீஸ்பூன் துருவின இஞ்சி, இஞ்சி போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, லெமன் ரைஸ்க்கு தேவையான உப்பு போட்டுட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாராளமாக பெருங்காயம் போட்டுட்டு உங்களால் அடுப்பை எவ்வளோ தீயை குறைக்க முடியுமோ அவ்வளோ தீயை குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு 2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுருக்கேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு வந்து ஒரு கொதி வரும். இந்த மாதிரி கொதி வந்தோடனே உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுருந்த அந்த சாதத்தை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜென்டிலாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சாதத்துலேயும் நல்ல ஈவனாக நம்ம தாளிப்பு வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு சிட்டிகை சக்கரை, கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா செம டேஸ்டியான எலுமிச்சம்பழ சாதம் ரெடி. கண்டிப்பாக இந்த லெமன் ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பாட் அவியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவியலுக்கு தேவையானதெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். நல்ல தாராளமாக 1 கப் தேங்காய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கெட்டி தயிர். இப்போ இது எல்லாத்தோடையும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்ஸ்டன்ட் பாட்டில் 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட 1000 கிராம் கதம்ப காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சௌச்சோ, முருங்கைக்காய், அப்புறம் வெள்ளை பூஷணிக்காய் இது போட்டிருக்கேன். உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அவியலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு மேலால் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் விழுத போட்டுக்கலாம். தேங்காய் விழுத போட்டுட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற தயிர் வந்து லைட்டாக புளிப்பாக இருந்ததுன்னா இதை அப்படியே குக் பண்ணிடலாம். இல்லை உங்ககிட்ட இருக்கிற தயிரில் சுத்தமாக புளிப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு மாங்காய் உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி மேலால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூடி வச்சிடலாம்.
ஹை ப்ரெஷரில் 1 மினிட்டுக்கு இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். 1 மினிட்டுக்கு அப்புறம் பார்த்து வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளோட காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ அப்படியே திறந்து வச்சுடுங்க. நான் இன்றைக்கி அப்படியே வைக்கிறதுக்கு பதிலாக வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். அரிசி மாவு போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ இந்த கருவேப்பிலையை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்ச உடனே அந்த கருவேப்பிலையை இந்த அவியலில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினோடனே 1/2 கப் கெட்டியான தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த வேக வச்ச காயில் போட்டிங்கன்னா செம டேஸ்டியான அவியல் ரெடி. பயங்கர க்ரீமியாக ரெஸ்டரண்ட் ஸ்டைலில் தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தயிர் சாதம் எப்போ பண்ணும்போதும் தயிர் சாதத்தை நல்ல குழைவாக தனியாகவே சாதம் வச்சுக்கோங்க. அப்போ தயிர் சாதம் சூப்பராக வரும். நான் இன்றைக்கி 1/4 கப் சோனா மசூரி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு பதிலாக பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு 1/4 கப் அரிசிக்கு நான் 2.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அரிசியை நல்லா வேக விட்டுக்கலாம். சாதம் நல்லா வெந்து ப்ரெஷர் நேச்சுரல் ரிலீஸ் ஆனோடனே நம்ம இந்த சாதத்தை சூடாக இருக்கும்போதே நல்லா மசிச்சுக்கலாம். சூடான சாதம் நல்லா மையாக மசிய வரும். அதனால் இந்த மாதிரி நான் சூடாக இருக்கும்போதே கரண்டியில் வச்சு நல்லா மசிச்சிருக்கேன். கரண்டிக்கு பதிலாக மத்தை வச்சு கூட நல்லா மசிச்சுக்கலாம். சாதம் இந்த மாதிரி மையாக நல்லா மசிஞ்சோடனே தயிர் சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு நான் 1/2 கப் பால் ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி 2% பால் தான் போட்டிருக்கேன். அதுக்கு பதிலாக ஹோல் ஃபேட் மில்க் கூட ஊற்றிக்கலாம். லோ ஃபேட் பால் தயிர் சாதத்துக்கு சேர்க்காதீங்க, ரொம்ப க்ரீமியாக வராது. இப்போ பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் கூட சாதம் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும்போதே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆறினோடனே பால் ஊற்றினா சாதம் கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகிடும், நமக்கு பிசையறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சூடான சாதத்தில் பால் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும், சாதம் கட்டியே இல்லாமல் சூப்பராக பிசைய வரும். நல்லா ஆறினோடனே இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். சூடான சாதத்தில் தயிர் சேர்த்துட்டா தயிர் நீத்து போக சான்ஸ் இருக்குது. அதனால் தயிர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாதம் நல்லா ஆறட்டும். இப்போ சாதம் நல்லா ஆறிடுச்சு. இதில் நான் 1/2 கப் சார் க்ரீம் போட்டிருக்கேன். உங்ககிட்ட சார் க்ரீம் இருந்ததுன்னா அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. பயங்கர க்ரீமியாக தயிர் சாதம் ரொம்ப சூப்பராக வரும். சப்போஸ் சார் க்ரீம் கிடைக்கலனா அதுக்கு பதிலாக 1/2 டேபிள்ஸ்பூன் க்ரீம் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக தயிர் ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு சார் க்ரீம் போட்டிருக்கேன். 1 கப் கெட்டி தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதத்தை நல்லா கலந்தீங்கன்னா தயிர் சாதம் ரெடி. இந்த மாதிரி நல்லா சேர்ந்தாப்பில் வரும். கரண்டிலேருந்து கீழே எடுக்கும்போது அப்படியே இப்படி நல்லா சேர்ந்தாப்பில் வரும். இப்போ ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், தயிர் சாதம் ரெடி. இப்போ நம்ம தயிர் சாதத்துக்கு தாளிச்சு கொட்டிக்கலாம். எப்பவுமே தயிர் சாதத்துக்கு நெய்யில் தாளிச்சு கொட்டுங்க. எண்ணெயில் தாளிச்சு கொட்டினா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் சூடானோடனே அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே அதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி, இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, சாதத்தில் நல்லா சேர்ந்தாப்பில் இருக்கும். இஞ்சி போட்டுட்டு 2 பச்சை மிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஓகேனா பச்சை மிளகாவை அப்படியே கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுட்டு அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக நறுக்கியே போட்டுக்கோங்க. இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டோடனே நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினோடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்போ உளுந்த திராட்சை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டேபிள்ஸ்பூன் திராட்சை போட்டிருக்கேன். திராட்சை போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு திராட்சை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இல்லைன்னா திராட்சை டக்குன்னு கருத்து போயிடும். நம்ம தாளிச்சாச்சு. இப்போ இந்த தாளிப்பை தயிர் சாதத்தில் போட்டுட்டு கடைசியாக குட்டி குட்டியாக நறுக்கின கொத்தமல்லியும் போட்டு நல்லா கலந்து விட்டீங்கன்னா நல்ல டேஸ்டியான தயிர் சாதம் ரெடி. வேணும்னா இதில் கேரட், பொமோக்ரேனட், கிரேப்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லாமே இந்த தயிர் சாதம் ரெஸ்டாரண்ட்டில் பஃபேல சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். திடீர் புளி சாதம் 10 நிமிஷத்துக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளி சாதத்துக்கு புளியை ஊற போட்டுடலாம். நான் 18 கிராம் புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் 1/3 கப் சுடு தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். புளிக்கு பதிலாக புளி பேஸ்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட்டோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி வேணால் மாறும். கடைப்புளினா 1 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் தேவைப்படலாம். புளி ஊடுற டைமில் நம்ம இப்போ சாதம் வடித்து வச்சுக்கலாம். நான் 1/4 கப் அரிசியை சாதமாக பண்ணியிருக்கேன்.
புளி சாதங்கிறதுக்காக உதிர உதிராக நல்லா சாதம் வடிச்சுக்கோங்க. சாதம் ஆனோடனே அதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விடலாம். கொஞ்சோன்னு ஒரு அரை டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா உதிர உதிராக இருக்கும். இப்போ பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கும். இப்போ அதோட 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்தது வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 வரமிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்ல காரம் வேணும்னா வரமிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. வேர்க்கடலை போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் புளிக்கலை சில வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தாராளமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 சிட்டிகை மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அப்பப்போ நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிக்க கொதிக்க கெட்டியாயிட்டே வரும். 2-3 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா சேர்ந்தாப்பில் திக்காயிடும். இப்போ இதில் 1 சிட்டிகை வெந்தய பொடி போட்டிருக்கேன். சப்போஸ் வெந்தய பொடி உங்ககிட்ட இல்லைன்னா தாளிச்சு கொட்டும் போது கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 சிட்டிகை வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போடணும்னு அவசியம் இல்லை, பட் வெல்லம் போட்டால் புளிசாதம் எப்பவுமே நல்லாயிருக்கும். அதனால வெல்லம் போட்டுக்கோங்க. அப்பப்போ நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா சேர்ந்தாப்பில் ஆயிட்டே வருது. இப்போ இதோட கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். கடைசியாக 1 சிட்டிகை மிளகுப்பொடி போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாதத்தை நல்லா புளிக்காய்ச்சலோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்த உடனே இன்னும் கொஞ்சம் சாதத்தை ஆட் பண்ணுங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் புளி சாதம் 10 நிமிஷத்தில் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி TMF சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.